ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விக்னேஷ் சிவன் ஏகே 62லேருந்து விலகினதுக்கு அப்புறமா படம் பற்றி ஃபஸ்ட் டைமாக அவரே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஏகே 62 அப்டேட் தான் அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு பிறகுற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். சில நாட்களுக்கு முன்னாடி அஜித் சாரோட அப்பா காலமாயிட்ட நிலையில் அப்டேட் மேலும் தள்ளி போயிட்டுருக்கு. இந்த நிலையில் ஏப்ரல் 15th அன்னைக்கு ஏகே 62 அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே கன்ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்கிற அளவுக்கு கிடையாது. இந்த நிலையில் கொளுத்துற வெயில வந்த மலை மாதிரி விக்னேஷ் சிவன் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட்ல கலந்துகிட்ட இயக்குனர் விக்னேஷ் சிவன் ஏகே 62 பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இயக்குனர் மகிழ் திருமேனிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பற்றி எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவருடைய கரியர்லேயே அஜித் சாரோட ஒர்க் பண்ற இந்த படம் தான் மிகப்பெரிய பிரேக்கா இருக்கும் அப்படின்னு விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு. மேலும் ஏகே 62ல இருந்து வெளியே வந்தது பற்றி பேசும்போது, என்னோட கதையில அஜித் சார் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ரொடக்ஷன் டீமில் தான் கதையுடைய ரெண்டாவது பாகம் திருப்தியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்பு இப்போது மகிழ் திருமேனிக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஃபேனாக இந்த படத்தை நான் என்ஜாய் பண்ணுவேன். தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்கு முன்னாடியே ஒரு ஆப் சம்மந்தப்பட்ட கதை எழுதியிருந்தேன். தற்போது அந்த கதையில் தான் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதனை ஹீரோவாக வச்சு படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு இயக்குனர் விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்காரு.